அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்முடைய சேனலில் டிஎன்பிசி குரூப் ஃபோர் ப்ரிப்ரேஷன் சிலபஸ் வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மற்றொரு புறம் 6 முதல் 12 வகுப்பு வரை உள்ள தமிழ் பாடக்குறிப்புகளை ஒவ்வொரு வகுப்பாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். 6 முதல் 10 வகுப்பு வரை உள்ள பாடக்குறிப்புகளை பார்த்து முடிச்சிட்டோம். அதற்கான தனி பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது 10 வகுப்பில் உள்ள 150 திருக்குறள்களை பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஏற்கனவே 2 பகுதியில் பார்த்துட்டோம். இப்போ கடைசியாக 3வது பகுதியில் மீதமுள்ள திருக்குறளை பார்த்து முடித்து விடலாம். இன்று பார்க்க இருப்பது கூடா நட்பு எனும் அதிகாரத்திலிருந்து. சீரிடம் காணின் எரிதற்கு பட்டடை நேரா நிறந்தவர் நட்பு மனத்தால் விரும்பாமல் தமக்கான வாய்ப்பை எதிர்நோக்கி பழகுபவரின் நட்பானது பொருளை தாங்குவது போல் தோன்றினாலும் பொருளை வெட்டி எறிவதற்கு துணை செய்யும் பட்டடை போன்றதாகும். இனம் போன்று இனமல்லார் கேண்மை மகளிர் மனம் போல வேறுபடும். நண்பர் போல் நடித்து உண்மையில் நட்பில்லாதவரின் நட்பு விலை மாதரின் மனம் போல உள்ளென்றும் புறமொன்றும் இருக்கும். பல நல்ல கற்ற கடைத்தும் மனநல்லர் ஆகுதல் மானார்க்கு அரிது. பல நல்ல நூல்களை கற்று தேர்ந்த போதிலும் அவற்றின் பயனாக நல்ல மனம் உடையவராக பழகுதல், அதாவது உள்ளன்பினால் மாட்சி அடையாதவர்க்கு இல்லை. முகத்தின் இனிய நகா அகத்தின்னா வஞ்சரை அஞ்சப்படும். முகத்தால் இனிமையாக சிரித்து பழகி அகத்தில் தீமை கொண்டுள்ள வஞ்சகருடன் நட்பு கொள்வதற்கு அஞ்ச வேண்டும். மனத்தின் அமையாதவரை எனத்தொன்றும் சொல்லினால் தேரர் பாற்று அன்று. மனத்தால் தம்மோடு பொருந்தாமல் பழகுகின்றவரை அவர் கூறுகின்ற சொல்லை கொண்டு எத்தகைய ஒரு செயலிலும் தப்பி தெளியக்கூடாது. நட்டார்போல் நல்லவை சொல்லினும் ஒட்டார் சொல் ஒல்லை உணரப்படும். நண்பர் போல் நன்மையானவற்றை சொன்ன போதிலும் பகைமை கொண்டவர் சொல்லும் சொற்களின் உண்மைத்தன்மை விரைவில் உணரப்படும். சொல் வணக்கம் ஒன்னார்கண் கொள்ளற்க வில் வணக்கம் தீங்கு குறித்தன்மையான். வில்லின் வணக்கம் வணக்கமாக இருந்தாலும் தீங்கு செய்தலை குறித்தன்மையால் பகைவரிடத்திலும் அவருடைய சொல்லின் வணக்கத்தை நன்மையாக கொள்ளக்கூடாது. தொழுதகையுள்ளும் படையொடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அணைத்து பகைவர் வணங்கி தொழுத கையினுள்ளும் கொலைக்கருவி மறைந்திருக்கும். பகைவர் அழுது சொரிந்த கண்ணீரும் அத்தன்மையானதே. மிகை செய்து தம் எள்ளு வாரை நகை செய்து நட்பினுள் சாபுள்ளர் பாற்று. புறத்தே மிகவும் நட்பினை செய்து மனத்திலே இகழும் பகைவரை தாமும் புறத்தே மகிழ்வித்து மனத்திலே நட்பு கெடுமாறு ஒழுகுதல் வேண்டும். பகை நட்பாம் காலம் வருங்கால் முக நட்டு அக நட்பு ஒரி விடல். பகைவர் நண்பராகும் காலம் வரும்போது முகத்தளவில் நட்பு கொண்டு அகத்தில் நட்பு நீங்கி வாய்ப்பு கிடைக்காத போது அதையும் விட வேண்டும். அடுத்ததாக பகை மாட்சி அதிகாரம். வலியார்க்கு மாறேற்றல் ஓம்புக ஓம்பா மெலியார் மேல் மேக பகை. தம்மை விட வலியாரிடத்தில் பகையாக எதிர்த்து நிற்றலை விடுதல் வேண்டும். தம்மை விட மெலியவர் மீது பகை கொண்டு போர் செய்தலை விரும்புதல் வேண்டும். அன்பிலன் ஆன்ற துணையிலன் தான் துவான் என்பறியும் ஏதிலான் துப்பு. இனத்தார் மேல் அன்பில்லாதவனாகவும் வலிமையான துணை இல்லாதவனாகவும் தானும் வலிமை இல்லாதவனாகவும் உள்ள ஒருவன் எவ்வாறு பகைவரை வெல்வான்? அஞ்சும் அரியான் அமைவிலான் ஈகலான் தஞ்சம் எளியன் பகைக்கு. ஒருவன் அஞ்சுகின்றவனாய் அறிய வேண்டியவற்றை அறியாதவனாய் பிறரோடு இணங்கி போகும் பண்பு இல்லாதவனாய் பிறருக்கு ஒன்றும் ஈயாதவனாய் இருந்தால் அவன் பகைவர்க்கு எளியவனாவான். நீங்கான் வெகுளி நிறையிலன் எஞ்ஞான்றும் யாங்கனும் யார்க்கும் எளிது. ஒருவன் சினம் நீங்காதவனாய் நெஞ்சத்தை நிறுத்தியாலும் தன்மை இல்லாதவனாய் இருந்தால் அவன் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் எவர்க்கும் எளியவன். வழி நோக்கான் வாய்ப்பன செய்யான்
பழி நோக்கான் பண்பிலன் பற்றார்க்கு இனிது. ஒருவன் நல்வழியை நோக்காமல் பொருத்தமானவற்றை செய்யாமல் பழியையும் பார்க்காமல் நற்பண்பும் இல்லாமல் இருந்தால் அவன் பகைவரால் எளிதில் வெல்லத்தக்கவனாவான். காணா சினத்தான் கழிப்பெருங்காமத்தான் பேணாமை பேணப்படும். ஒருவன் உண்மை காணாத சினம் உடையவனாய் மிகப்பெரிய ஆசை உடையவனாய் மேலும் மேலும் பெருகும் பெண்ணாசையை உடையவனானால் பகைவரால் எளிதில் வெல்லப்படுவான். கொடுத்தும் கொழல் வேண்டும் மன்ற அடுத்திருந்து மாணாத செய்வான் பகை. தன்னோடு இருந்து கொண்டே தனக்கு பொருந்தாத காரியங்களை செய்து கொண்டிருப்பவனை பொருள் கொடுத்தாவது பகைவனாக்கி கொள்ள வேண்டும். குணநில்லானை குற்றம் பலவாயின் மாற்றார்க்கு இனநிலனாம் ஏமாப்பு உடைத்து. ஒருவன் குணம் இல்லாதவனாய் குற்றம் பல உடையவனானால் அவன் துணை இல்லாதவன் ஆவான். அந்நிலைமையே அவனுடைய பகைவர்க்கு நன்மையாகும். செருவார்க்கு சேனி கவா இன்பம் அறிவிலா அஞ்சும் பகைவர் பெறின். நீதி அறியாது அஞ்சும் பகைவரை பெற்றால் அவரை எதிர்த்து பகை கொள்வோர்க்கு இன்பங்கள் தொலைவில் நீங்காது நிற்கும். கல்லான் வெகுளும் சிறுபொருள் எஞ்சான்றும் ஒல்லானை ஒல்லாது ஒளி. அறிவில்லாதவனை எதிர்த்து போர் செய்யும் சிறு முயற்சியால் பொருளை பெறாதவனை எக்காலத்தும் புகழ் அடையாது. அடுத்த அதிகாரம் நன்றியில் செல்வம். வைத்தான் வாய் சான்ற பெரும்பொருள் அகுதுண்ணான் செத்தான் செயக்கிடந்தது இல். வீட்டின் இடம் முழுவதும் பெரும் பொருள் தேடி வைத்து கஞ்சத்தனத்தால் அதை அனுபவிக்காது ஒருவன் இறப்பானாயின் அவன் அந்த பொருளால் செய்ய முடிந்தது ஒன்றுமில்லை. பொருளானாம் எல்லாம் என்று ஈயாது இவரும் மருளானாம் மான பிறப்பு. பொருளாலே எல்லாம் ஆகும் என்று கருதி அதனை பிறர்க்கு கொடுக்காமல் இருக பற்றி மயக்கத்தால் ஒருவனுக்கு சிறப்பில்லாத பிறகு உண்டாகும். ஈட்டம் இவரி இசை வேண்டா ஆடவர் தோற்றம் நிலைக்கு பொறை. ஈட்டிய பொருளை செலவிடாது இருக பிடித்து புகழை விரும்பாதவரின் பிறப்பு இந்நிலத்திற்கு பாரமாகும். எச்சமென்று என்னும் கொல்லோ ஒருவரால் நச்சப்படாதவன் பிறர்க்கு உதவியாக வாழாத காரணத்தால் ஒருவராலும் விரும்பப்படாதவன் தான் இறந்த பிறகு எஞ்சி நிற்பது என்று எதனை எண்ணுவானோ. கொடுப்பதும் தூய்ப்பதும் இல்லார்க்கு அடுக்கிய கோடி உண்டாயினும் இல். பிறர்க்கு கொடுப்பதும் தாம் அனுபவிப்பதுமாகிய இரண்டும் இல்லாதவர்க்கு பல கோடி பொருள் இருப்பினும் அதனால் பயன் ஏதும் இல்லை. ஏதம் பெருஞ்செல்வம் தான்றுவான் தக்கார்கொன்று ஈதல் இயல்பில்லாதான். தானும் அனுபவிக்காதவனாகி பிறருக்கும் ஒரு பொருள் கொடுக்கும் இயல்பு இல்லாதவனது பெருஞ்செல்வம் ஒரு நோயாகும். அற்றார்கொன்று ஆற்றாதான் செல்வம் மிக நலம் பெற்றால் தமிழ் மூத்தற்று. பொருள் இல்லாத வறியவருக்கு ஒரு பொருள் கொடுத்து உதவாதவனுடைய செல்வம் மிக்க அழகு பெற்றவன் தனியாக வாழ்ந்து முதுமையுற்றது போன்றது. பொருள் இல்லாத வறியவர்க்கு ஒரு பொருள் கொடுத்து உதவாதவனுடைய செல்வம் மிக்க அழகு பெற்றவள் தனியாக வாழ்ந்து முதுமையுற்றார் போன்றதுதான் இந்த திருக்குறள். நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று. பிறர்க்கு உதவாத காரணத்தால் ஒருவராலும் விரும்பப்படாதவனுடைய செல்வம் ஊர் நடுவில் நச்சு மரம் பழுத்தார் போன்றது. அன்பொறி தற்செற்று அற நோக்காது ஈட்டிய ஒன்பொருள் கொள்வார் பிறர். பிறர்க்கு ஈயாமல் அன்பை விட்டு விலகி எதையும் அனுபவிக்காமல் தன்னை வருத்தி அறத்தை எண்ணாது சேர்த்த பொருளை மற்றவர் அனுபவிப்பர். சீருடை செல்வர் சிறுதுணி மாறி வரங்கூர்ந்தனையது உடைத்து. பிறருக்கு கொடுத்து புகழ்மிக்கவர் ஆகிய செல்வர்கள்
சிறிது காலம் வறுமைப்பட நேர்ந்தால் அது மழை தரும் மேகமே வறுமைப்பட்டது போலாகும். அடுத்த அதிகாரம் குடி செயல் வகை. கருமம் செய்ய ஒருவன் கைதூவேன் என்னும் பெருமையின் பீடுடையது இல். தன் குடும்பம் உயர்வதன் பொருட்டு உரிய கடமையை செய்வதற்கு சலிப்படையேன் என்னும் பெருமை போல ஒருவனுக்கு பெருமை தருவது வேறில்லை. ஆழ்வினையும் ஆன்ற அறிவும் என இரண்டின் நீள்வினையால் நீளும் குடி. முயற்சி சிறந்த அறிவு என்று சொல்லப்படும் இரண்டினையும் உடைய இடைவிடாத செயலால் ஒருவனுடைய குடும்பம் உயர்ந்து விளங்கும். குடி செய்வல் என்னும் ஒருவர்க்கு தெய்வம் மடிதற்று தான் முந்தோறும். தன்னுடைய குடும்பத்தை உயர செய்வேன் என்று முயலும் ஒருவனுக்கு மனிதர்களில் நல்லோர்களே ஆடையை இறுகு கட்டிக்கொண்டு தானே முன் வந்து துணை செய்வார்கள். சூழாமல் தானே முடிவெய்தும் தம் குடியை தாழாது உயற்றுப்பவர்க்கு தம் குடி உயர்வதற்கான செயலை விரைந்து முயன்று செய்வோர்க்கு அவர் ஆராயாமலேயே அச்செயல் தானே நிறைவேறும். குற்றம் இலானை குடி செய்து வாழ்வானை சுற்றமா சுற்றும் உலகு. குற்றமில்லாமல் தன் குடும்பத்தை உயர செய்து வாழ்பவனை உலகத்தவரெல்லாம் தமது சுற்றமாக நினைத்து சூழ்வர். நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மை ஆக்கி கொள்ளல். ஒருவனுக்கு நல்ல ஆண்மை என்று சொல்லப்படுவது தான் பிறந்த குடியை ஆளும் சிறப்பை தனக்கு உண்டாக்கி கொள்வதாகும். அமரகத்து வன்கண்ணர் போல தமரகத்தும் ஆற்றுவார் மேற்றே பொறை. போர்க்களத்தில் போரினை தாங்கும் வீரரை போல தன் குடும்பத்தை உயர செய்து தாங்குவது வல்லவர் பொறுப்பாகும். குடி செய்வார்க்கு இல்லை பருவம் மடி செய்து மானம் கருத கெடும். குடி உயர்வதற்கான செயல் செய்கின்றவர்க்கு உரிய காலம் என்று ஒன்று இல்லை. சோம்பல் கொண்டு தம் மானத்தை கருதுவாரானால் குடிப்பெருமை கெடும். இடும்பைக்கே கொள்கலம் கொல்லோ இடும்பத்தை குற்றம் மறைப்பான் உடம்பு. தன் குடும்பத்துக்கு குற்றம் வராதபடி காக்குகின்றவனது உடம்பு துன்பத்திற்கே இருப்பிடமானதோ. இடுக்கண்கால் கொன்றிட வீழும் அடுத்தூன்றும் நல்லான் இல்லாத குடி. துன்பம் வந்தபோது உடனிருந்து தாங்கக்கூடிய ஆற்றலுடையவர் இல்லாத குடும்பம் துன்பமாகிய கோடரி அடியை வெட்டி சாய்க்க விழுந்துவிடும். அடுத்த அதிகாரம் நல்குறவு. இன்மையின் இன்னாதது யாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. வறுமையை விட துன்பம் தருவது எது என்று ஆராய்ந்தால் வறுமை போல் துன்பம் தருவது வேறொன்றும் இல்லை. இன்மை என ஒரு பாவி மறுமையும் இம்மையும் இன்றி வரும். வறுமை என்னும் ஒரு பாவி ஒருவனை பற்றி கொண்டால் அவனுக்கு நிகழ்கால இன்பமும் வருங்கால இன்பமும் இல்லாதபடி செய்யும். தொல்வரவும் தோலும் கெடுக்கும் தொகையாக நல்குறவு என்னும் நசை. வறுமை என்று சொல்லப்படும் ஆசை நிலை ஒருவனை பற்றினால் பழமையாக வரும் குடி பெருமையையும் அதனால் வருகின்ற நல்ல புகழையும் ஒரு சேர கெடுக்கும். இற்பிறந்தார் கண்ணேயும் இன்மை இழிவந்த சொற்பிறக்கும் சோர்வு தரும். வறுமையானது நல்ல குடும்பத்தில் பிறந்தவரிடம் கூட இழிவான சொற்கள் தோன்றுவதற்கு ஏதுவான தளர்ச்சியை உண்டாக்கும். நல்குறவு என்னும் இடும்பையுள் பல்குறை துன்பங்கள் சென்றுவிடும். வறுமை என்று சொல்லப்படும் துன்பத்துள் பல வகைப்பட்ட துன்பங்களும் சேர்ந்து வரும். நற்பொருள் நன்குணர்ந்து சொல்லினும் நல்கூர்ந்தார் சொற்பொருள் சோர்வுபடும். நல்ல நூல்களின் பொருளை வறியவர் தெளிவாக அறிந்து கூறினாலும் அவர் சொல் பயனற்ற சொல்லாக முடியும். அரஞ்சாரா நல்குறவு ஈன்றதாயினும் பிறன் போல நோக்கப்படும். அறநெறியிலிருந்து விலகி வந்த வறுமை ஒருவனை சேர்ந்தால் பெற்ற தாயினாலும் அயலான் போல கருத செய்துவிடும்.
இன்றும் வருவது கொல்லோ பெருநலும் கொன்றது போலும் நிரப்பு. நேற்றும் என்னை கொன்றது போன்ற துன்பத்தை செய்த வறுமை இன்றும் என்னிடம் வந்து துன்புறுத்துமோ? நெருப்பினுள் துஞ்சலும் ஆகும் நிரப்பினுள் யாதொன்றும் கண்பாடு அரிது. ஒருவன் நெருப்பிலே இருந்து உறங்குதல் கூடும், ஆனால் வறுமை வந்தபோது எவ்வகையாலும் கண்மூடி உறங்குதல் அரிது. இறக்க இரத்தார்க்கா காணின் கரப்பின் அவர் பழி தம்பழி என்று. வறியவர் பொருள் கொடுக்க கூடியவரை கண்டால் அவரிடத்தில் இரத்தலை செய்யலாம். அவர் பொருள் கொடுக்க மறுப்பாராயின் அகுது அவர்க்கு பழியேயன்றி இறந்தவர்க்காகாது. இன்பம் ஒருவர்க்கு இரத்தல் இறந்தவை துன்பம் உறாவரின். ஒருவர்க்கு இறந்து கேட்ட பொருள் துன்பமில்லாமல் கிடைக்குமானால் அவ்வாறு இரத்தலும் இன்பத்திற்கு காரணமாகும். கரப்பிலா நெஞ்சின் கடனறிவார் முன்னின்று இறப்புமோ ரேர் உடைத்து. கொடுப்பதற்குரிய பொருளை மறைக்காதவர்களும் இறப்பவர்க்கு கொடுப்பது தமது கடமை என்று உணர்பவர்களுமாகிய அவர்கள் முன்னிலையில் நின்று ஒரு பொருளை இரத்தல் இறப்பதற்கு ஒரு அழகாகும். இரத்தலும் ஈதலே போலும் கரத்தல் கனவிலும் தேற்றாதார் மாட்டு. உள்ளதை மறைத்து கூறும் தன்மையை கனவிலும் அறியாதவரிடத்தில் இறந்து கேட்பதும் பிறர்க்கு கொடுப்பதை போன்ற சிறப்புடையதாகும். கரப்பிலார் வையகத்து உண்மையால் கண்ணின்று இறப்பவர் மேற்கொள்வது எதிரில் சென்று நின்ற அளவிலே மறைக்காமல் கொடுப்பவர் உலகத்தில் உள்ளதால் இறப்பவர் இரத்தலை மேற்கொள்கின்றனர். கரம்பிடும்பை இல்லாரை காணின் நிரம்பிடும்பை எல்லாம் ஒருங்க கெடும். தம்மிடம் உள்ளதை ஒழிக்கும் குற்றம் இல்லாதவரை கண்டால் வறுமையால் வரும் துன்பங்களெல்லாம் ஒருங்கி ஒழியும். இகழ்ந்தெல்லாது ஈவாரை காணின் மகிழ்ந்துள்ளும் உள்ளுள் உவப்பது உடைத்து. இகழ்ந்து ஏளனம் செய்யாமல் பொருள் கொடுப்பவரை கண்டால் மனம் மகிழ்ந்து உள்ளத்துள்ளேயே மகிழும் தன்மை உடையதாகும். இறப்பாரை இல்லாயின் ஈர்கண்மா ஞாலம் மறப்பாவை சென்று வந்தற்று. இறப்பவர் இல்லையாயின் இப்பெரிய உலகத்தில் உள்ளவர்களின் நடமாட்டம் மரத்தால் செய்த பாவை கயிற்றினால் ஆட்டப்பட்டு சென்று வந்தார் போன்றதாகும். ஈவார்கண் என்னுண்டோம் தோற்றம் இறந்துகோள் மேவார் இலாக்கடை. இறந்து பொருள் கொல்லுதலை விரும்புபவர் இல்லாத போது கொடுப்பவரிடத்தில் என்ன புகழ் உண்டாகும்? இறப்பான் வெகுளாமை வேண்டும் நிரப்பிடும்பை தானேயும் சாலும் கரி. இறப்பவன் எவரிடத்திலும் சினம் கொள்ளாதிருத்தல் வேண்டும். அவன் அடைந்துள்ள வறுமை துன்பமே அவனுக்கு அறிவு புகட்டும் சான்றாக உள்ளது. அடுத்ததாக கயமை எனும் அதிகாரம். மக்களே போல்வர் கயவர் அவரென்ன ஒப்பாரியாங் கண்டது இல். கயவர் வெளித்தோற்றத்தில் மனிதரைப் போலவே இருப்பர், குணங்களால் மனிதராகார். இவ்வகையான ஒற்றுமையை வேறு இரண்டு பிரிவுக்குள் அதாவது விலங்கு பறவைக்குள் யாம் கண்டதில்லை. நன்றறி வாரீர் கயவர் திருவுடையர் நெஞ்சத்து அவலம் இலர். எப்போதும் நல்லது கெட்டதை பற்றியே சிந்தித்து கவலைப்பட்டு கொண்டிருப்பவர்களை விட கயவரே நல்ல மகிழ்ச்சியுடையவர்கள். ஏனென்றால் கயவர் தம் நெஞ்சில் எதை பற்றியும் கவலை இல்லாதவர்களாவர். தேவர் அணையர் கயவர் அவரும்தாம் மேவன செய்தொழுகலான். கயவரும் தேவரைப் போல் தான் விரும்புகின்றவைகளை செய்து மனம் போன போக்கில் நடத்தலால் கயவர் தேவரை போன்றவர். அகப்பட்டி ஆவாரை காணின் அவரின் மிகப்பட்டு செம்மாக்கும் கீழ். கீழ்மக்கள் தமக்கு கீழ்பட்டவராய் நடப்பவரை கண்டால் அவரை விட தாம் மேம்பாடு உடையவராய் இருமாப்படைவர். அச்சமே கீழ்களது ஆசாரம் எச்சம் அவா உண்டேல் உண்டாம் சிறிது. கீழ்மக்களின் ஒழுக்கத்திற்கு காரணம் அவர்களது அச்சமே. அதுவன்றி அவர்களால் விரும்பப்படும் பொருள் ஒழுக்கத்தினால் கிடைப்பதாயின் அதனால் சிறிது ஒழுக்கம் உண்டாகும்.
அரைவரை அன்னர் கயவர்தாம் கேட்ட மறைப்பிறர்க்கு உய்துரைக்கலான். தாம் கேட்ட இரகசியங்களை கொண்டு சென்று பிறர்க்கு அறிவித்தலால் கயவர்கள் அடிக்கப்படும் பறையை போன்றவராவார். ஈருங்கை விதிரார் கயவர் கொடிருடைக்கும் கூண்கையிரல்லாதவர். கையை மடக்கி கன்னத்தில் ஒரு குத்து விடுகின்ற முரடர்களுக்கு கொடுப்பவர்களையல்லாமல் ஈகை குணமில்லாத கயவர்கள் ஏழை எளியாருக்கு தமது எச்சில் கை கூட உதரமாட்டார்கள். சொல்ல பயன்படுவார் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ். அணுகி குறை சொல்லுகின்ற அளவிலேயே சான்றோர் பயன்படுவர். கரும்பு போல் அழித்து பிழிந்தால்தான் கீழ் மக்கள் பயன்படுவர். உடுப்பதும் உண்பதும் காணின் பிறர் மேல் வடுக்கான வற்றாகும் கீழ். கீழ்மகன் பிறர் நன்றாக உடுப்பதையும் உண்பதையும் கண்டால் பொறாமையால் அவர் மீது குற்றம் காண வல்லவனாவான். எற்றிற்குரியவர் கயவரென்று உற்றக்கால் விற்றற்கு உரியர் விரைந்து. கயவர் எதற்கு உரியவர்? ஒரு துன்பம் வந்தடைந்த காலத்தில் அதற்காக தம்மை பிறருக்கு விலையாக விற்று விடுவதற்கு உரியவராவார். இதுவரைக்கும் நம்ம பார்த்தது 10ஆம் வகுப்பில் உள்ள திருக்குறள் 3 பகுதிகளாக பார்த்தோம். அடுத்ததாக நம்ம 11ஆம் வகுப்பு பார்க்கலாம். அதற்கிடையில் நம்ம வந்து பொதுத்தமிழ் இலக்கணம் TNBC குரூப் 4 ப்ரிப்பரேஷனில் பொதுத்தமிழ் இலக்கணம் பார்த்துட்டோம். அடுத்ததாக இலக்கியம் பார்க்க இருக்கிறோம். அதன் பிறகு உரைநடை பார்க்க இருக்கிறோம். தேவைப்படும் தேர்வர்கள் பார்த்து பயன்பெறவும். நன்றி, வணக்கம்.